வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் தருண் விஜய் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், தங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி இனவாத கட்சி அல்ல என்று மறுத்திருக்கிறார். அதற்கு அவர் கூறியிருக்கிற உதாரணம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களில் வாழும் கருப்பு இன மக்கள் எங்களை சூழ்ந்து இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எங்களை எப்படி இனவாதிகள் என்று சொல்ல முடியும் என்று அவர் கேட்கிறார். இந்த உதாரணமே அவர்களின் இனவாத பார்வைக்கு ஒரு சான்றாக தெரிந்து கொண்டு இருக்கிறது. இந்தியா முழுவதும் இந்துக்களுடைய நாடு என்று பாரதிய ஜனதா கட்சியும் சங் பரிவாரங்களும் கூறிக்கொண்டு வருகின்றன. இப்போது இந்துக்களுக்குள்ளேயே கருப்பு இந்துக்கள், வெள்ளை இந்துக்கள் என்று அவர்கள் பிரித்து பார்க்க துவங்கி இருக்கிறார்கள் போலும். திராவிடர் ஆரியர் என்ற சித்தாந்தத்தை வேறு மொழியில் தருண் விஜய் இப்போது கூறியிருக்கிறார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. RSS-இன் அதிகாரபூர்வ பத்திரிகையான ஆர்கனைசர் பத்திரிகையில் ஆசிரியர் குழுவில் பணியாற்றியவர் தருண் விஜய். RSS சித்தாந்தம் ஆரிய இனவாதத்தை பேசுவதிலிருந்துதான் துவங்கியது. யூதர்கள் இனத்தோடு தங்களை ஒப்பிட்டுக் கொண்டு பெருமை பேசியவர் கோல்வாக்கர். அதனுடைய கருத்தை தான் இப்பொழுது தருண் விஜயும் எதிரொலித்துக் கொண்டு இருக்கிறார் போலும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற திருக்குறளை உயர்த்தி பிடித்து அதன் பெருமையை பேசிக் கொண்டிருந்த தருண் விஜய் இப்போது தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படையாக மக்களிடம் காட்டியிருப்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.